2024 ஆண்டு மதுரவாயல் உயர்மட்ட சாலை பயன்பாட்டுக்கு வரும் வகையில் பணிகள் நடைபெற உள்ளதாகவும் மழை வெள்ளத்தில் சென்னை மக்கள் பாதிக்கப்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாகவும் அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்று வரும் மழைக்கால வெள்ளத்தடுப்பு பணிகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவ வேலு, அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் ஆய்வு செய்தனர். அங்கு செய்தியாளர்களை சந்தித்த ஏவ வேலு, வரும் 6, 7, 8 ஆகிய நாட்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் அக்டோபர் 15 நாளுக்குள் பணிகளை விரைந்து முடிக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் நெடுஞ்சாலைத்துறை பணிகள் 90 விழுக்காடு நிறைவடைந்து இருந்தாலும் 10 விழுக்காடு பணிகள் நிறைவடையாமல் இருப்பதால் விபத்து ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 15ஆம் தேதிக்குள் இந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று துறையின் சார்பாக அவர்களுக்கெல்லாம் நான் ஆணையிட்டிருக்கிறேன். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் என்னோடு வந்திருக்கிற காரணம் நிலைமைகளை அவர்கள் அறிவார்கள். என்னதான் பணிகளை நாம் 90% செய்து முடித்திருந்தாலும் கூட 10% பணி நடைபெறவில்லை என்று சொன்னால் அது சில நேரங்களில் விபத்தை உருவாக்கிவிடும். ஆனால் பணிகளை முழுமையாக செய்ய வேண்டும் என்பதுதான் நெடுஞ்சாலைத்துறையினுடைய அவளுக்கு சொல்லப்பட்டிருக்கிற அறிவுரைகள். அறிவுரை என்று சொல்வதை விட நான் ஆணையம் அப்படித்தான் போட்டிருக்கிறேன். எனவே அந்த அடிப்படையில் இன்றைய தினத்திலிருந்து வேகமாக பணிகள் நடைபெறும்.